அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வசந்தன். இன்று ஏலியன்ஸ் வேற்றுக்கிரக வாசிகள் பற்றி ஒரு பதிவு போடுங்க சகோ அப்படின்னு நிறையா பேர் கேட்டுக்கொண்டிருக்கணுங்க. நான் ஒரு பதிவு போடுறேங்க. 2016 வெளிவந்த அரைவல், அதாவது வருகை அப்படிங்கிற ஹாலிவுட் திரைப்படத்தை பற்றி நான் உங்ககிட்ட பேச போகிறேன். இது ரொம்ப வித்தியாசமான ஏலியன் திரைப்படம். எந்த ஒரு அடிதடியும் இல்லாமல், சண்டை காட்சிகள் இல்லாமல், வெறும் சயின்டிஃபிக் ரீதியாக நகர்ற மிக த்ரில்லிங்கான ஒரு திரைப்படம் அரைவல். அமெரிக்க அறிவியல் கதை எழுத்தாளரான டெட் சியாங் எழுதிய நோயர் ஸ்டோரி அப்படிங்கிற சிறுகதையை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்டது தான் இந்த திரைப்படம். இதில் ஏமி ஆடம்ஸும் ஜெரமி ரன்னர், அதாவது அவெஞ்சர்ஸ் ஹீரோவான ஜெரமி ரன்னரும் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட முக்கிய கரு என்னென்னா, ஏலியன்ஸுகளுடைய மொழி எப்படி நம்முடைய மொழியை விட வித்தியாசமாக இருக்குது, அதில் ஒரு விசேஷ சக்தி ஒளிஞ்சிருக்கு, அதை மனிதர்களுடைய மேம்பாட்டுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதா இந்த படத்தோட கரு. ஓப்பனிங் சீனில் ஏமி ஆடம்ஸ்க்கு அழகான ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அப்புறம் அந்த குழந்தையை கொஞ்சுறாங்க. படிப்படியாக அந்த குழந்தை வளருது. சந்தோஷமாக தன்னுடைய காலத்தை அந்த குழந்தை கூட கடத்துகிறாங்க. அப்புறம் பருவத்தை எட்டின உடனே அந்த குழந்தை நோய்வாய்ப்படுது. அப்புறம் புற்றுநோய் பாதிக்கப்பட்டு அந்த குழந்தை இறக்குது. இதுதான் முதல் சீன். இது நமக்கு ஒன்றும் புரியாது. அப்புறம் அடுத்த சீனில் ஒரு லிங்குவிஸ்டிக்ஸ் ப்ரொஃபஸராக அவங்க மாணவர்களுக்கு பாடம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு தொலைக்காட்சியில் 12 ஏலியன் கப்பல்கள் பூமியை நோக்கி வந்திருக்கு அப்படிங்கிற செய்தி வரும். அடுத்த நாள் அமெரிக்க அரசாங்கம் இவங்க லிங்குவிஸ்டிக் ப்ரொஃபஸராக இருக்கிறதுனால ஏலியன்ஸ்கள்கிட்ட பேசுகிறதுக்கு இவங்களை கூப்பிட்டு போவாங்க. இந்த ஏலியன்களுடைய கப்பல் பார்த்திங்கன்னா காண்டாக்ட் லென்ஸ் மாதிரி குடுவை வடிவத்தில் இருக்கும். ஒவ்வொரு 18 மணி நேரத்துக்கு ஒரு முறை அதனுடைய கதவு திறக்கப்படும். அதுக்குள்ளே போய் தான் ஏலியன்ஸ்கிட்ட பேச முடியும். அந்த கப்பலுக்குள்ளே ஏமி ஆடம்ஸும் ஜெரமி ரன்னரும் ஏலியன்ஸுகள் கூட பேசுவதற்கு போவாங்க. உள்ளே ஒரு புகை மண்டலம் ஒன்று இருக்கும். அந்த புகை மண்டல திரைக்கு அந்த பக்கம் 2 ஏலியன்கள் இருக்கும். அந்த ஜீவராசிகளுக்கு வந்து அபாட் அப்படின்னும் கொஸ்டல்லா அப்படின்னும் இவங்க பேர் சூட்டுவாங்க. இந்த ஏலியன்ஸ்களும் பார்க்க ரொம்ப விசித்திரமாக இருக்கும். மற்ற ஏலியன் திரைப்படம் மாதிரி பச்சை கலராக கண் மூக்கு, சின்ன சின்ன கண் மூக்கு அப்படியெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்காது. இது வித்தியாசமான பிராணிகளாக இருக்கும். இப்போ இங்கேயும் டைரக்டர் வந்து ஒரு சூட்சமத்தை பதிகிறாரு. என்னென்னா, இது ஆக்டோபஸ் மாதிரி இருக்கும் பார்க்குறக்கு. நம்ம பூமியில் வந்து பாலூட்டிகளுக்கு அடுத்தபடியாக ரொம்ப இன்டெலிஜென்ட்டான விலங்கினம் எதுன்னு பார்த்தோன்னா கெஃபலோபோட் வகையை சார்ந்த ஆக்டோபஸ் தான். அப்போது இந்த வேற்று கிரகத்தில் நம்ம எப்படி குரங்கிலிருந்து மனிதனாக பரிணமித்தமோ அதே மாதிரி இந்த வேற்று கிரகத்தில் ஆக்டோபஸ் இனங்கள்லேருந்து இந்த வேற்று கிரகம் ஜீவன் பரிணமிச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூட்சமத்தை அங்கே வைப்பாருங்க. மேலும் இதுகளோட உருவத்தை பார்த்தோம்னா 8 அடிக்கு மேலே இருக்கும். மனிதர்களுடைய சராசரி உயரம் வந்து 5-6 அடி தான் இருக்கும். ஆனால் இதுகளாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். இதுலேயும் ஒரு சூட்சமம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பூமிக்கு தகுந்தவாறு நம்ம பரிணமிச்சிருக்கோம். பூமியுடைய ஈர்ப்பு விசை எடை இதுக்கு தகுந்தவாறு நம்மளுடைய உடல் அமைப்புகள் இருக்குது. இதுக்கு வேற்று கிரகவாசிகள்ங்கிறதுனால அதனுடைய தட்பவெப்பநிலை, அதனுடைய ஈர்ப்பு விசைக்கு தகுந்தவாறு மிக அஜானு பகவானாக இது இருக்குது அப்படிங்கிறதையும் டைரக்டர் அங்கே உணர்த்தியிருப்பாருங்க. அதுபோல் அதுகளுடைய குரல் வந்து ஏமி ஆடம்ஸ்க்கு எதுவுமே புரியாது. அவங்க லிங்குவிஸ்டிக் மொழியியல் நிபுணராக இருந்தால் கூட வெறும் கீச்சு கீச்சு கீச்சுன்னு தான் அதனுடைய குரல்கள் ஒலி இருக்கும். ஆனால் அதுகளுடைய விரலிருந்து இங்கு மாதிரி, ஆக்டோபஸ்லேருந்து வெளியில் வர இங்கு மாதிரி விரல் நொழிலேருந்து ஒரு இங்கு வரும். அது அந்த புகைமண்டல திரையில் வட்ட வடிவில் டிசைன் போட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ இதுதான் அதுகளுடைய எழுத்து வடிவம் அப்படிங்கிறது ஏமி ஆடம்ஸ்க்கு புரிஞ்சிடும். ஆனால் இந்த எழுத்து வடிவத்தில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது ஏமி ஆடம்ஸ்க்கு தெரியாது. அதை அவங்க ஆய்வு செய்வாங்க. அப்போ இந்த டைரக்டர் வந்து சப்பீர் வார்ஃப் ஹைப்போதிசிஸ் அப்படிங்கிற ஒரு அறிவியல் கோட்பாடை பயன்படுத்துவார். இப்போ இந்த கோட்பாடின்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம மொழி எப்படி இருக்கோ, நம்ம மொழி எப்படி கற்றுக்கிறோமோ தாய்மொழியை, அதுக்கு தகுந்தவாறு தான் நம்ம உலகத்தையும் பார்ப்போம் அப்படிங்கிறதா இந்த சப்பீர் வார்ஃப் ஹைப்போதிசிஸ் உடைய கருத்து. இதை நிரூபிக்கும் விதமாக அமேசான் காடுகளில் வாழ்கிற பழங்குடி மக்களுக்கு வந்து பலருக்கு அவர்களுடைய மொழியில் எண்கள் அப்படிங்கிற கருத்தே கிடையாதுங்க. என்னதான் மானுடவியல் நிபுணர்கள் அவங்களுக்கு 1, 2, 3 சொல்லி கொடுத்தாலும் அவங்களுடைய மொழியில் வந்து அதிகம் கொஞ்சம் இப்படி 2 வார்த்தைகள் தான் இருக்கிறதுனால 1, 2, 3 இதை தாண்டி அவர்களுடைய மூளை சிந்திக்காது. அவங்களால அந்த 3க்கு மேலே கணக்குகளையும் அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. இதன் அடிப்படையில்
ஏமி ஆடம்ஸ் ஆய்வு செய்யும் பொழுது இந்த ஏலியன்கள் வந்து பேசுகிறதுக்கு ஒரு மொழியும் எழுதுவதற்கு வேறு ஒரு மொழியும் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற கான்செப்டை புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது இப்போ நான் என் பெயர் வசந்தன் அப்படின்னு நான் சிந்தித்தேன்னா இதை அப்படியே என்னால் எழுத முடியும், இங்கிலீஷ்லேயும் சரி தமிழ்லேயும் சரி எழுத முடியும். ஆனால் இந்த ஏலியன்ஸை பொறுத்தவரை வசந்தன் அப்படிங்கிற என் பெயர் வசந்தன் அப்படிங்கிறத ஒரே ஒரு பொருளாக ஒரு டிசைனில் அவங்க சொல்லிடுவாங்க. அப்போ அவங்க எழுதுகிற அந்த டிசைனில் வந்து வெறும் ஒரு கருத்து மட்டும்தான் இருக்குது, அந்த கருத்தை தான் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னு ஏமி ஆடம்ஸ் புரிஞ்சுப்பாங்க. இப்போது உதாரணத்துக்கு மனிதன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த நீங்கள்லாம் மனிதர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு டிசைன், நாங்கள் வேற்றுக்கிரக வாசிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வேற்றுக்கிரக வாசிகள் அப்படிங்கிறதுக்கு ஒரு டிசைன். இப்படித்தான் இவங்களுடைய எழுத்து வடிவம் இருக்குது. சரி, அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இவர்கள் எழுதுவதெல்லாமே ஒரு வட்ட வட்டமாக தான் எழுதுகிறாங்க. இந்த வட்ட வடிவம் எதை குறிக்குது அப்படின்னா காலகடிகாரத்தை குறிக்குது. இப்போ நான் உங்கள்கிட்ட நேரம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கடிகாரத்தை பார்ப்பீங்க, பெரிய முள் எங்கே இருக்குது சின்ன முள் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கான டைம் என்ன அப்படிங்கிறத மணி மூணுன்னா மூணு அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ இந்த ஏலியன்ஸும் இந்த மாதிரி தான் பயன்படுத்துகிறாங்க. ஒரு வட்டத்துக்குள்ளே 112% இடத்துல மட்டும் ஒரு டிசைனை போடுறாங்க. இந்த 12ங்கிறது பூமிக்கு வந்த 12 கப்பலை குறிக்குது ஒன்று. ரெண்டாவது இந்த வட்டமான காலசக்கரத்தில் நாங்கள் சொல்ல வர கருத்து இதுதான் அப்படிங்கிறதையும் அந்த டிசைன் குறிக்குது. அப்போது இதை ஏமி ஆடம்ஸ் புரிஞ்சிக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு விசேஷ சக்தியும் சேர்ந்து கிடைக்கிது. இந்த சக்தி தான் கடந்த காலத்தையும் நினைவுகளையும் அவங்களால புரிஞ்சிக்க முடியுது, வருங்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிக்க முடியுது, அந்த நினைவுகளுக்குள்ளேயும் அவங்களால பயணப்பட முடியுது. இதுதான் இந்த ஏலியன்ஸுகளுடைய மொழியை பயன்படுத்தும் பொழுது மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய விசேஷ சக்தி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதே மாதிரி சீனாவில் இறங்கின அந்த ஏலியன்ஸுகள் கூட சீனர்கள் பேசும்பொழுது அந்த ஏலியன்ஸுகளுடைய மொழியை அவங்க தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா கருவியை பயன்படுத்துங்கள் அப்படின்னு ஏலியன் சொன்ன அந்த வார்த்தையை வந்து உங்களுடைய ஆயுதங்களை பயன்படுத்துங்கள் அப்படின்னு தவறாக மொழிபெயர்த்துறாங்க. அப்போ ஏலியன்ஸ் நம்மளை தாக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சி அவங்க யுத்தத்துக்கு தயாராகிறாங்க. அப்போ ஏமி ஆடம்ஸ் அநியாயமாக இந்த ஏலியன்ஸுகளுக்கு விரோதமாக ஒரு சண்டை நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சீன அதிபருடைய நினைவலைகளுக்குள்ளே போவாங்க. அதில் சீன அதிபருடைய மனைவி சாகும்பொழுது சொன்ன கடைசி சீன பழமொழி, யுத்தங்கள் என்றுமே வெற்றிகளை தராது, யுத்தங்கள் தருவதெல்லாமே விதவைகளையும் அனாதைகளையும் தான் அப்படிங்கிற அந்த சீன பழமொழியை திரும்ப அதிபருடைய எதிர்காலத்துக்கு சென்று அங்கே அந்த எதிர்காலத்தில் வந்து ஒரு சந்தர்ப்பத்தில் சீன அதிபர் வந்து அவங்களுக்கு மொபைல் நம்பர் ப்ரைவேட் மொபைல் நம்பர் தருவார், அந்த நம்பரை நிகழ்காலத்தில் டயல் பண்ணி அந்த செய்தியை சொல்லுவாங்க. இதை கேட்ட சீன அதிபர் போர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி போரை தடுத்துருவார். திரும்ப அமெரிக்கா கூட கைகோத்து அவங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் கிடச்சதோ அதையும் அமெரிக்கா கூட ஷேர் பண்ணுவாங்க. இப்படி மனித குலமே ஒன்றாகும். இதுதான் ஏலியன்ஸ், இந்த காரணத்துக்காக தான் பூமிக்கு வந்தாங்க அப்படின்னு டைரக்டர் காமிச்சிருப்பார். அதுக்கப்புறம் டைரக்டர் திரும்பவும் ஃபஸ்ட்டு சீனுக்கு கொண்டு போவார். ஏமி ஆடம்ஸுடைய கணவர் யாருன்னு பார்த்தா அவங்க ஜெரமி ரன்னராக இருப்பாங்க. அவங்க அது மூலமாக அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை, அழகான பெண் குழந்தை பிறக்கும். அந்த குழந்தையை குஞ்சு வளர்த்துவாங்க. அந்த குழந்தை மெல்ல மெல்லமாக வளரும். அதுக்கப்புறம் அது 10 பருவத்தை எட்டினோடனே அதுக்கு புற்றுநோய் தாக்கி அந்த குழந்தை இறந்துடும். ஏமி ஆடம்ஸ்க்கு இப்படி தான் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் கூட இதே பாதையைத்தான் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. ஏன்னா தன்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிற அந்த வட்டத்துக்குள்ளே தன்னுடைய குழந்தை கூட அவங்க ஸ்பெண்ட் பண்ண அந்த டைம் தான் ரொம்ப சந்தோஷமான தருணம் அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. எப்படி அந்த ஏலியன்ஸுடைய எழுத்து வடிவத்தில் முழு வட்டத்தில் ஒரு கருத்துங்கிறது வெறும் 12% அடங்கியிருக்கோ அது மாதிரி என்னுடைய முழு காலச்சக்கரத்தில் என் மகளோடு வாழ்ந்த அந்த தருணம் தான் மிகுந்த மகிழ்ச்சியான தருணம் அப்படிங்கிறத சுட்டி காட்டுவாங்க. அதனால் என் எதிர்காலத்தில் எனக்கு தெரிஞ்சிருந்தும் அதே பயணத்தை தான் நான் திரும்பவும் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வெறும் $40 மில்லியன் எடுத்த இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட $200 மில்லியன் வசூல் சாதனை செய்து மிக சக்ஸஸ்ஃபுல்லான படமாக 2016 வந்துச்சு. தயவுசெய்து உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது இந்த படத்தை பாருங்கள். எந்த ஒரு வன்முறை காட்சியோ அடிதடியோ இல்லை ஆபாச காட்சிகளோ இல்லாமல் வெறும் அறிவியல் அடிப்படையாக வச்சு மிக நேர்த்தியாக எடுத்த திரைப்படம் இது. சரி, வேற்றுக்கிரகவாசிகள் பற்றியும் மொழியியல் பற்றியும் ஒரு சில அறிவியல் கருத்துக்களை நீங்கள் இன்றைக்கி சிந்திச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வாரம் வேறு ஒரு அறிவியல் கருத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். என்னுடைய காணொளி பற்றி உங்களுக்கு ஏதாவது விமர்சனங்களோ கமெண்ட்டுகளோ இருந்தால் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய யூடியூப் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெத்த நன்றி.